வாவ் சூப்பருங்க. விவோவில் August 26 அன்னைக்கு லான்ச் ஆன விவோ Y20 அந்த மாடலை பற்றின அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். புதுசாக லான்ச் ஆயிருக்க Y20 விவோவில் லான்ச் ஆயிருக்க Y20 August 26 அன்னைக்கு லான்ச் ஆன மாடலை பற்றின ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். விவோவில் Y15 4+64 13,000 பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த Y15 ரீப்ளேஸ் பண்ணி Y20 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபுல் ரிவ்யூ பத்து ஸ்பீடான ஒரு அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். ஃபுல் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை பார்ப்போம். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.51 inch IPS LCD பேனலு. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இதனுடைய டைமென்ஷன் பார்த்துருவோம். டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 164.4 mm, இதனுடைய வித்து 76.3 mm, இதனுடைய டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8.4 mm. இதனுடைய பேட்டரி சான்ஸே இல்லை, வழக்கம் போல் 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஒரு சின்ன மைனஸுங்க, டைப் சி கேபிள் இல்லை, நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. வேரியண்ட்டு சூப்பர் வேரியன்ட் 4+64 வேரியண்ட்டு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறோம். Android 10, OS FunTouch 10.5, ப்ராசர் வந்து Snapdragon 460. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், இதனுடைய கேமராவுக்கு போகலாம். இதனுடைய கேமரா வந்து ஆஸ் யூஷுவல் Y15 இருந்த மாதிரியே இதில் ஒரு பேக்கில் ஒரு 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்துருக்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா 13 MP ஒயர் ஆங்கிள் கேமரா, F1.8 அப்பச்சரில் ஒர்க் ஆகுது. அடுத்தது வரக்கூடிய ஒரு 2 MP F2.4 மேக்ரோ கேமரா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் ஒரு டெப்த் சென்சார் 2 MP F2.4 அப்சரில் ஒர்க் ஆகுது. இப்போது இதனுடைய ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரும், 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதனுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1080 pixels 30 FPS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இதனுடைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 colors இப்போ அவைலபிள் இருக்குது, ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துருக்கிறது பிளாக் கலர் தான். ஸோ பிளாக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 nano SIM யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் விவோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மொபைல் Y15 ஸ்பீடாக இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆர் யூ ரெடி? வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். விவோ Y20 அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதனுடைய கண்டென்ட் என்னென்னு இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு சூப்பரான மாடலுங்க, விவோ Y15 ரீப்ளேஸ் பண்ணி விவோ Y20 இந்த மாடல் லான்ச் ஆயிருக்கு. சேம் ரேட் 13,000 பட்ஜெட்டு, 4+64 வேரியண்ட் வந்துருக்கு. அதுதான் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணால் உள்ளே என்ன வருது அப்படின்னா, வழக்கமாக வரக்கூடிய ஒரு சிம் மெஜிக் டூலு, அதை தூக்கி சைடில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, திருப்பி பார்த்தா வாரண்டி கார்டா? ஓகே, யூசர் வாரண்டி கார்டு சைடில் வச்சுருவோம். மட்டமான ஒரு கேஸுங்க, இந்த கேஸ் கொடுக்காமலே இருக்கலாம், மட்டமான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மொபைல், சூப்பருங்க. பிளாக் கலர் சான்ஸே இல்லை. டிஸ்பிளே சைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், 6.51 சைஸ், சூப்பராக இருக்குங்க. வா, சைடில் ஃபிங்கர் பிரிண்ட்டு சான்ஸே இல்லை, நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணோம். இதனுடைய வெயிட் வந்து பார்த்தா உண்மையிலுமே 192.39 grams சொன்னோம். அவன் உண்மையிலுமே மொபைலில் தூக்குறப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதுதாங்க ஒரு கேவலமான விஷயமா போயிடுச்சு. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தவங்க ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்கலாம், நார்மல் யூஎஸ்பி கேபிள், அதை தூக்கி உள்ளே வைப்போம். அடுத்தது ஒரு அடாப்டர், நார்மல் அடாப்டர், ஓகேவா? 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பேக்கப் மொபைலு, எல்லாமே நல்லாயிருக்கு. டைப் சி போட்டிருக்கலாம், அது ஒன்று தான் மைனஸாக போச்சு. இப்போ மொபைல் எடுக்கிறோம், வெளியில் எடுக்கிறோம், மொபைல் எடுத்து ஆன் பண்ணால் இதனுடைய சாஃப்ட்வேர் Snapdragon 460 ப்ராசர் யூஸ் ஆகுது. Android 10 FunTouch 10.5 OS ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்பீடாகவே இருக்குது. இதனுடைய
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு மூணு கேமரா 13:2:2 அப்படின்னு ஒரு மூணு கேமரா, இந்த மூணு கேமரா ஆன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 MP ஒரு கேமரா, ஒயிட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 13,000 பட்ஜெட்டுக்கு ஒரு 4+64 ஒரு வேரியண்ட்டில் உண்மையிலையுமே நல்லாயிருக்குங்க மொபைலு. சான்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். Y15 ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த Y20 வந்து உண்மையிலுமே சூப்பர் மாடல் தான். நம்ம சைடில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறோம், மவுண்ட் அவுட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கில் வந்து ஒரு மூணு கேமரா, 13 MP ஒரு 2 MP மறுபடியும் ஒரு 2 MP, கீழே வந்து ஆடியோ ஜாக் இருக்கு, அப்புறம் சார்ஜர் போர்ட் இருக்கு, அதுதான் மேலே ஒன்றும் இல்லை. ஓ, லெஃப்ட் சைட் சிம் எஜெக்ட் டூல், ஓகே. இப்போ கேமராவை பார்க்கலாம். 13 MP சூப்பராக இருக்குங்க கேமரா, சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்கு. அடுத்தது செல்ஃபி ஆன் பண்ணி பார்க்கலாம். வீடியோவும் நல்ல ஸ்பீட் இருக்கு, இப்போ வீடியோ எடுக்கிறோம், நல்ல ஸ்பீட் இருக்குது. இப்போ பாருங்கள் கேமரா, செல்ஃபி கேமரா 8 MP சூப்பராக இருக்குங்க. உண்மையிலுமே ஒரு சூப்பரான மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்குது. இதை விட ஒரு பெட்டரான மொபைலோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். தேங்க்யூ வாட்சிங் தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல்.